லாஸ்ட் வீக்கில் நேற்று நம்ம இந்த கொஸ்டின்ஸ் ஒரு பார்ட் நம்ம பார்த்தோம் நிறைய கொஸ்டின்ஸ் இருந்தாலும் என்ன செய்யறோம் அதை கட் பண்ணி ரெண்டு பார்ட்ஸாக நம்ம என்ன செய்கிறோம் கொடுக்குறோம் இன்றைக்கி ஃபியூ கொஸ்டின்ஸ் நம்ம என்ன செய்ய போகிறோம் நம்ம கவனிக்க போகிறோம் உங்களுக்கு ஏதாவது நல்ல கேள்விகள் யூத் மட்டும் இல்லை பைபிள் ரிலேட்டடாக நீ என்ன கொஸ்டின்ஸ் இருந்தாலும் எங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க அல்லது வாய்ஸ் மெயில் போடுங்க அதை நாங்கள் இந்த ப்ரோக்ராமில் உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறோம் இந்த காலத்தில் வந்து முக்கியமாக கிறிஸ்தவர் வட்டாரத்தில் வாலிப பிள்ளைகள் ஹீரோ வர்ஷிப் பண்ணலாமா அது குறித்து தான் இந்த கேள்வி கேட்க போகிறேன் நமக்கு எல்லாருக்கும் தெரியும் உலக பிரகாரமாக இருக்கிறவங்க அவங்கவுங்களுக்கு ஒரு நல்ல கட்சிலேயோ இல்லை சினிமாக்காரர்களையோ தங்களுடைய ஃபேனாக அப்படின்னு நினச்சி நிறைய பேர் பாலாபிஷேகம் நிறைய பண்ணிகிட்ருக்காங்க ஆனால் இப்போதைக்கு இந்த கால ட்ரெண்டில் பார்க்கும்போது இதையே கிறிஸ்தவ வாலிபர்களும் ஈவன் ரட்சிக்கப்பட்ட அபிஷேகம் பெற்ற வாலிபர்களும் தங்களுக்கு ஏற்றவங்களை ஒருவேளை சுவிசேஷர்களையோ இல்லை மிஷினரிகளையோ இல்லை வேர்ஷிப் லீடரையோ அவங்க வந்து வேர்ஷி ஹீரோ வேர்ஷிப்பராக அப்படி நினச்சிட்டு அது ஒரு ட்ரெண்டாக இப்போ போய்ட்டுருக்கு அதை குறித்து உங்களுடைய விளக்கத்தை சொல்லுவாங்க யூத்தோட சைக்காலஜி என்னென்னு அப்படின்னா அவங்க தேக விட்ட அட்மைர் சம்படி தேண்ட் டு ஃபாலோ சம்படி அவங்க யாரோ ஒருத்தர் ரோல் மாடலாக வைப்பாங்க அது யூத் அந்த வயசாக ஃபிஃப்டிஸில் போகிற ஆட்கள்லாம் யாரும் அப்படி பண்ணுறதில்லை இது அந்த அது ட்ரெண்டு சைக்காலஜி ஸோ இப்போ நம்ம அவங்க அரசியல் தலைவர்களையோ நடிகர்களையோ பண்ணுறாங்க நம்ம பண்ணலாமா அப்படிங்கிறது வந்து நல்ல கொஸ்டின் நம்ம பண்ணக்கூடாது ஏன்னா நம்மளை பொறுத்தவரை ஒரே ஒரு ஹீரோ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மாத்திரம் தான் ஏன்னா நத்திங் ராங் டு அட்மயர் எனி சர்வன்ஸ் ஆஃப் காட் உங்களுக்கு பிடிச்ச பாஸ்டர்ஸோ இவாஞ்சலிஸ்டோ ஒர்ஷிப் லீடர்ஸோ அப்பாசலோ ப்ராஃபர்ட்டோ அது தப்பே கிடையாது ஆனால் நான் வச்சுக்கணும் அவங்க எல்லாம் மனுஷன் ஏன்னா அவங்க எல்லாம் தே ஆர் ஹியூமன் பீயிங்ஸ் அவ்வளோதான் ஸோ அதனால நீங்கள் உங்கள்கிட்ட அதாவது ஓப்பனாக அல்லது அண்ணன் நீங்கள் பிரசங்க நல்லா இருந்துச்சுன்னா ஒர்ஷிப் சூப்பராக இருந்துச்சுன்னா உங்க இன்ஸ்ட்ரூ நீங்கள் மியூசிக் நல்லா இருந்துச்சுன்னா ஓகே அதோடு நிறுத்தின ஒழிய அவருக்கு ஃபேன் நீ நிறைய பேர் ஃபேஸ்புக்கெலாம் பார்த்தீங்கன்னா அவரோட ஃபேன்னே வராங்க அந்த டேர்ம்ஸ் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது ஸோ நம்ம யாருக்கும் ஃபேன்ஸ் கிடையாது அவங்கள அப்ரிஷியேட் பண்ணலாம் இதெல்லாம் காட் கிவன் கிஃப்ட்ஸு ஸோ அதை நம்ம அப்ரிஷியேட் பண்ணி இது பண்ணிவிட்டு போன மொழியே அவங்களுக்கு ஃபேன் ஆகி அவருக்காக ஒரு வெறி வந்து அவரை திட்டினா இவன் எழுந்து அப்படிலாம் அந்த லெவலுக்கு என்ன செய்யக்கூடாது போகக்கூடாது நமக்கு ஒரே ஒரு ஹீரோ அவர் மாத்திரம் தான் அவர் மட்டும்தான் செய்யணும் ஏன்னா அவருடைய மகிமையை மனுஷங்களை யாருக்கும் கொடுக்குறத கத்தர் அங்கீகரிக்கிறது இல்லை அந்த தப்பு நம்ம செய்யக்கூடாது ஸோ டோன்ட் ஹவ் எனி ஹீரோஸ் இன் யுவர் லைஃப்ஸ் ஏன்னா அப்ரிஷியேட் சம்படி அட்மயர் பீப்புள் பட் டோன்ட் ஹவ் எனி ஹீரோஸ் த ஒன்லி ஹீரோ இஸ் அவர் காட் கிரைஸ்ட் இப்போ சொன்ன மாதிரி நிறைய பேர் கிறிஸ்தவ வாலிபர்கள் அதை ஃபேனாக சொல்கிறது இல்லை நாங்கள் அவர்களுடைய ஃபாலோவர்ஸா அப்படின்னு சொல்கிறாங்க இதில் நம்ம ஏற்கனவே நம்ம வீடியோஸ்லலாம் பார்த்தோம் கிரிட்டிசைஸ் பண்ணக்கூடாது ஒரு ஊழியக்காரரை ஒரு ஊழிய ஊழியத்தையோ நம்ம கிரிட்டிசைஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு நம்ம சொன்னோம் இதனுடைய எக்ஸ்டன் இதனுடைய எக்ஸ்ட்ரீம் என்னவாகுதுன்னா அவங்களுடைய ஃபாலோவர்ஸ் இப்போ வேர்ஷிப் லீட லீடருடைய ஃபாலோவர்ஸாக இருக்கட்டும் சுவிசேஷகர்களுடைய ஃபாலோவர்ஸ் மற்றவர்களை குறை சொல்கிறதும் மற்ற ஊழியத்தை குறை குறை சொல்கிறதும் இதை பற்றி ஒரு வாலிபர்களுக்கு நீங்கள் கொடுக்குற அதாவது ஃபாலோவர்ஸ் ரெண்டு சைடு நம்ம பார்க்கணும் இப்போ நான் பாஸ்டர் நான் சர்ச்சோட பாஸ்டர்னா ஐ சுட் நாட் மேக் எனி ஃபாலோவர்ஸ் பர்சனலி டு மீ எனக்கு ஒரு குரூப் வேணும் அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது பாஸ்டர்ஸ் நினைக்கக்கூடாது ஒர்ஷிப் லீடர்ஸ் யாரும் நினைக்கக்கூடாது நம்ம நம்ம பிரசங்கத்தையோ நம்முடைய பாட்டையோ நம்முடைய எழுத்தையோ பிடித்த நாலு பேர் பாராட்டுறது தப்பு கிடையாது பட் அவங்களெல்லாம் நமக்கு ஃபாலோவர்ஸ் ஆக்கிறா கிடையாது நம்ம எல்லோரும் ஆண்டுக்கு மட்டும்தான் ஃபாலோவர்ஸாக இருக்கணும் இது வந்து மினிஸ்டர்ஸ் பண்ணுற ச அவங்க சைடில் பண்ண வேண்டியது யூத் அப்படின்னு சொல்லி வரும்போது ஒரு ஒரு ஒருத்தர் மேலே அன்பு வைக்கிறதோ அவங்க ஊழியங்களை கவரப்படுறதோ படுறதோ ஏற்க அது தப்பு கிடையாது ஆனால் அது வந்து நீங்கள் வெறிய மாறக்கூடாது அந்த வெறிய மாறுறது வந்து நிறைய பிரச்சனை இல்லை மாரல் பிரச்சனையை கொண்டு வரும் டாக்ட்ரினல் இஷ்யூஸை கொண்டு வரும் கண்ணை மூடிட்டு நீங்கள் குழியில் போய் விளையாண்டி வரும் அந்த குறிப்பிட்ட எக்ஸு அவர் தான் அவருடைய ஃபாலோவர் நீங்கள்னா அவர் சொல்கிறதெல்லாம் கடவுள் வாக்காக என்ன செய்யும் அது மாற வேண்டியது உள்ள பிப்ளிக்கல் நான் பிப்ளிக்கல் ஈவெண்ட்ஸை நான் பிப்ளிக்கல் ப்ராக்டிசஸ் ஏதாவது அவர் கொண்டு வந்தால் கூட உங்களுக்கு அதை சப்போர்ட் பண்ண தோணும் கண்ணை மூடிட்டு ஸோ அதனால் திரும்ப நான் சொல்கிறேன் நீங்கள் நெவர் பி எ ஃபாலோவர் டு சம்படி நான் ஃபாலோ ஒன்லி கிரைஸ்ட் ஆனால் பவுல் சொல்கிறாரு நான் கிறிஸ்துவை பின்பற்றது போல் என்னை பின்பற்றுங்கள் அவர் என்ன பண்ணார் அவர் பின்பற்ற எல்லாரையும் அவரை போக போல தான் என்ன செஞ்சார் கொஞ்ச நாள் அவர் பின்பற்றி வந்து ஆனால் அவருக்கு நேரம் தான் ஆண்டவருக்கு நேரம் தான் நடத்தினார் நமக்கு நேராக என்ன செய்யக்கூடாது நடத்தக்கூடாது ஸோ அதனால் யூடியூப்லேயோ ஃபேஸ்புக்லையோ ஃபாலோ பண்ணுறது தப்பு இல்லை அதை வெறியாகி ஆகி அந்த லெவலுக்கு என்ன செஞ்சிடாதீங்க போயிடாதீங்க பைபிளை வாசிங்க ஆண்டவர் மட்டும் என்ன செய்யுங்க ஃபாலோ பண்ணுங்க எல்லாருக்கும் குட் ஈவினிங் உங்க எல்லாரையும் மீண்டும் இந்த ப்ரோக்ராம்ல சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும் இன்னைக்கு ஒரு சின்ன திரும்ப கொஸ்டின் ஆன்சர் செஷன் மாதிரியே பிளான் இது இப்போ வந்துட்டு நிறைய பேரை பார்க்குறோம் காலேஜஸில் ஸ்கூல்ஸில் சின்ன பசங்களே டேட்டூஸ் குத்திக்கிறாங்க அப்புறம் ஒன் சைடில் காதில் கம்மல் போட்டுக்கிறாங்க ஸோ இது நம்ம கிறிஸ்டியன்ஸ் எப்படி பண்ணலாமா நாட் கிறிஸ்டியன்ஸ் ஆக்சுவலாக வந்து டேட்டூ அப்படின்ற ஒரு கல்ச்சர் எப்போதுலேருந்து ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா இட் இஸ் அ ஃபார்ம் ஆஃப் அன் ஆர்ட் ஓகே நம்ம எல்லாருக்குமே டிசைன்ஸ் ரொம்ப பிடிக்கும் ஆர்ட் ரொம்ப பிடிக்கும் ஸோ இதெல்லாம் வந்து த்ரூ ஏஜஸ் வந்தது தான் ஏதோ திடீர்னு ஒரு நாளில் உண்டாகலை நீ நிறையா பார்த்தீங்கன்னா இவங்களெல்லாம் பார்த்துருப்பே இல்லை இந்த காட்டுவாசி ஜனங்கள் அவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா க கண்டிப்பாக குத்தி குத்திருப்பாங்க ஸோ அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இட் ஹவ் பீன் க ஸ்கல் வித் கல்ச்சர் அதாவது அவங்களுக்குன்னு ஒரு ஐடென்டிட்டி டாட்டூ இஸ் சம்திங் லைக் அ பர்சனல் ஐடென்டிட்டி இப்போ நம்ம பசங்கிட்ட நீ நிறைய பேர்த்துட்டு போய் கேட்டினா ஏன்ப்பா டாட்டு குட்டுற அப்படின்னா ஃபேஷன் அப்படின்னுவான்

தி டெம்பிள் ஆஃப் கிரைஸ்ட் நம்ம உடம்பு அது ஆண்டவர் தங்குகிற வாசம் செய்கிற ஒரு இடம் ஸோ நீ இந்த ஐடென்டிட்டியை நீ வேறு எதுக்காவது நீ கொடுக்கும்போது சி த சேட்டன் கேன் டேக் லீட் ஆஃப் இட் அவன் அதனுடைய ஐடென்டிஃபிகேஷனை திருடி கொள்ள பார்ப்பான் ஏன்னா நீங்கள் ஜீசஸ் அப்படின்னு நீ பத் பச்சை குத்த வேண்டிய அவசியம் கிடையாது பிகாஸ் காட் ஹவ் நாட் ஆஸ்ட் ஃபார் இட் ஆண்டவர் ஒரு வசனத்தில் சொல்லலை நீ போய் என் பெயரை என்னுடைய வேர்சஸை நீ பச்சை குத்துவாயாக அப்படின்னு சொல்லலை ஸோ அதனால் அது அவசியம் கிடையாது ஸோ இன் ஜென்ரல் டாப்பிக்கில் அது அவங்கவுங்களுடைய பர்சனல் வியூ நீ குத்தாதப்பா அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் பச்சை குத்தாமல் இருப்பது அவங்க அவங்களுடைய கல்ச்சர் டிபெண்டன்ஸ் அப்படி தான் ஸோ நீங்கள் வந்து உங்கள் கல்ச்சரில் எல்லாருமே பச்சை குத்துறாங்களா உங்கள் ஊரில் எல்லாருமே பச்சை குத்துறாங்களா தாராளமாக குத்திக்கோங்க இல்லை நீங்கள் ஒரு புதிய ட்ரெண்ட் க்ரியேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஐ டோன்ட் திங்க் ஸோ இட் வில் ஒர்க் அப் இன் அ வெரி சர்டன் வே ஸோ அப்படி சொல்லலாம் ஓகே அப்புறம் இப்போ நம்ம லாக்டவுனில் இருக்கோம் எஸ் லாக்டவுனில் இருக்கும் அப்புறம் என்னென்னா மீடியா இப்போ நம்ம சும்மையாக இருக்கும் போர் அடிக்கும் ஸோ எல்லாம் தான் யூஸ் பண்ணிட்ருப்போம் ஸோ இப்போ என்ன பண்ணுறோன்னா அது மீடியாவுக்கு ரொம்ப அடிக்ட் ஆகிரும் நிறைய கேம்ஸ் சோசியல் மீடியா ஃபேஸ்புக் யூடியூப் இந்த மாதிரி பார்த்துட்ருப்போம் ஸோ இந்த மீடியாஸ் இல்லாமல் வேறு எதுவும் நம்ம பண்ண முடியுமா ஆக்சுவலி ரொம்ப கம்மி ஆக்சுவலாக நம்ம அப்படி ஹேபிட்டேட் ஆகிட்டோம் ஆக்சுவலாக இப்போ மொபைல் இல்லாமல் உன்ன நீயே இமேஜின் பண்ணிப்பாரு ஸோ ஆப்வியஸ்லி நம்ம யோசிப்போம் நிறைய விஷயம் பண்ணணும் அது பண்ணணும் இது பண்ணணும்னு நினைப்போம் பட் வில் ஸ்டில் என்டபண்ட் சம் கைண்ட் ஆஃப் மீடியா ஏன்னா சி என்டர்டைன்மெண்ட் இஸ் அ வெரி பிக் ஃபீல்டு என்டர்டைன்மெண்ட் வந்து அதுவும் தமிழ்நாட்டில் என்டர்டைன்மெண்ட் இருந்தது ஒரு ஒரு பெரிய விஷயம் சி ஹையஸ்ட் பெய்டு ஆக்டர்ஸ் ஆர் இன் இண்டியா ஸோ நான் என்ன சொல்வேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா யூனிட் என்டர்டைன்மெண்ட் உனக்கு கண்டிப்பாக ஒரு அவுட் போஸ்ட் உனக்கு கண்டிப்பாக தேவைப்படும் ஸோ நான் என்ன ஆட் பண்ணிக்க விரும்புகிறேன் அப்படின்னா ஹாவ் அ சர்வே ஒரு 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 நாளில் ஹாவ் அ சர்வே லைக் ஹவு மச் யூ லேர்ன் ஃப்ரம் தி மீடியா ஸோ நீ ஒரு மூவி பார்க்கலாம் இல்லை நீ வந்து ஒரு வீடியோவை நீ பார்க்கலாம் இல்லை நிறைய இது பார்க்கலாம் நிறைய பேர் என்ன பண்ணுவோன்னா ரொம்ப நேரம் அப்படியே சிரிச்சுக்கிட்டே அப்படியே காலத்தை ஓட்டிடுவோம் அடிக்கே அதை பார்ப்போம் இதை பார்ப்போம் இதை பார்ப்போம் கடைசியில் ஒரு எண்டுக்கு வரும்போது வில் நாட் பி சாட்டிஸ்ஃபைட் வித் வாட் வி ஹேப் சம் ஸோ அது நிறைய வேலையில் நம்மளை தப்பான ஒரு வழிக்கு கூட கொண்டு போகிறதுக்கு நிறையா வாய்ப்புகள் நிறைய இருக்குது ஸோ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸோ லேர்ன் ஃப்ரம் மீடியா நீங்கள் மீடியாவை யூஸ் பண்ணும் போது ட்ரை டு லேர்ன் ஃப்ரம் இட் நீங்கள் வந்து அதுக்கு நேரத்தை செலவு இட் இஸ் வெரி ஹியூஜ் டைம் தட் யூ ஸ்பெண்ட் இன் சம்திங் ஸோ குவாரண்டைன் டைம் அப்படின்றத நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா டைம் இஸ் ப்ரெஷியஸ் அகேன் ஸோ மேக் யூஸ் ஆஃப் தட் டைம் அவங்க நேரத்தை பிரயோஜனப்படுத்துங்க உங்கள் காலத்தை பிரயோஜனப்படுத்துங்க ஸோ மே திஸ் டைம் வில் ப்ரிங் அப் சம்படி ஹாவ் நாட் ஷோ யூ ஆஸ் யோர் செல்ஃப் இன் யோர் லைஃப் நீங்கள் யாராக ஆகணும்னு நீங்கள் ஆசைப்பட்டுட்ருக்கீங்களோ இல்லை உங்கள் மனசில் இருக்கிற சில விருப்பங்களை நீங்கள் செய்யணும்னு ஆசைப்பட்டு இருக்கீங்களோ அதை செய்யறதுக்கான ஒரு நேரமாக இதை நீங்கள் பயன்படுத்துங்க ஐ டோன்ட் சே டோன்ட் யூஸ் மீசிய மீடியா பட் யூஸ் இட் வைஸ்லி அண்ட் யூஸ் ஃபார் யோர் எஜுகேஷன் பர்பஸ் இன்னொரு கேட்டு கேட்ட மீடியா இல்லாம எப்படி கேட்டது மீடியா இல்லாம வேற எதுவும் பண்ண முடியுமா ஓகே மீடியாலே நம்ம ஸ்பென்ட் பண்ணிட்டு இருக்கோம் அதெல்லாம் வேற எதுவும் வழி இருக்கா ஓகே நிறைய வழி இருக்குது ஸோ இப்போ நீங்களாம் கூட உங்க வீட்டில் பண்ணுறீங்க ஸோ ப்ளே வித் யுவர் ஃபேமிலி மெம்பர்ஸ் ஏதாவது ஒரு சும்மா கிண்டல் பண்ணுங்கள் கெலாட்டாக பண்ணுங்கள் வீட்டில் ஜாலியாக இருங்க கீப் பாசிட்டிவ் வைப் இன்சைட் தி ஃபேமிலி எப்பொழுதுமே நம்ம வந்து என்ன பண்ணுறோன்னா போய் ஒரு ரூம்குள்ளே லாக்டவுன் ஆயிக்கிறோம் ஸோ அப்படி இல்லாமல் ஸோ மேக் ஃபன் வித் யுவர் ஃபேமிலி ஜாலியாக இருங்க சந்தோஷமாக இருங்க ஸோ மேக் யூஸ் ஆஃப் திஸ் டைம் அஸ் எ ஃபேமிலி டைம் Okay. okay thank, thank you. you thank you all